வெல்கம் டு அவர் சேனல் இல்லாமல் என்ன பார்க்க போறோம்னா இன்றைக்கி வந்து சண்டே எங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாேருக்கும் ஹாப்பி சண்டே எங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜில் செம்ம விருந்துங்க லெக் பீஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் குழம்பு சாதம்னு சும்மா வேற லெவல் அல்டிமேட்டாக எல்லாமே செஞ்சோங்க அதுதான் இன்னைக்கு வீடியோவா எடுத்து கம் ஃபுல்லாக போட்டிருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாதான் உங்களுக்கு நிறைய நான் டிப்ஸ்லாம் கொடுத்துருப்பேன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மட்டன் குழம்புக்கு வந்துட்டு மட்டன் வந்துட்டு போட்டுக்கிறேங்க மட்டன்லாம் நல்லா கழுவிட்டு நான் குக்கரில் எப்பவுமே ஒரு நாலு விசில் விட்டுருவேன் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு சட்டுனும் ரெடியாகும் நம்மளுக்கு கறி நல்லா வெந்துருக்கும் இருக்கும் இப்போ அடுத்து பார்த்தோம்னா சிக்கன் லெக் பீஸ் தான் அதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு லெக் பீஸ் எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் லெக் பீஸ் எடுத்து கத்தி இருக்கு இல்லைங்களா அதில் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி அறுத்துக்கணுங்க ஏன்னு வச்சுக்கோங்களேன் லெக் பீஸ் வந்து நல்லா வேகவும் வேகாது அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு மசாலாலாம் போட்டோன்னா உள்ள வந்துட்டு சீக்கிரமா போகாது நம்மளுக்கு மேலோட மசாலா நின்றும் தான் இது போடுறோம் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எடுத்துக்கிறோங்க அடுத்து கொஞ்சமா தனியா தூள் எடுத்துக்கிறோம் அதாவது இதெல்லாம் ஏன் எடுத்துக்கிறோன்னா நம்ம என்னதான் வெளியே பவுடர் வாங்கி சாப்பிட்டாலும் இந்த மாதிரி டேஸ்ட் சத்தியமா வராது வேற லெவல்ல டேஸ்ட்ல இருந்தது கொஞ்சமா இஞ்சி பூண்டு விழுது இது பாத்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா நீங்க என்ன பிராண்ட் யூஸ் பண்றீங்களோ அந்த பிராண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அடுத்து வந்துட்டு ஒரு ஆஃப் லெமன் எடுத்துக்கிறோம் இப்போ வந்துட்டு ஒரு ஆஃப் லெமன் எடுத்துக்கலாம் கொட்டை இருந்தால் கொட்டை எடுத்துருங்க ஏன்னா நம்ம சாப்பிடும்போது கொட்டப்பட்டுச்சுன்னா நம்மளுக்கு கசக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் அடுத்து கொஞ்சமாக தயிர் தயிர் இது வந்து சட்டி தயிர் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணது பிற ஊற்றி அதனால தான் அப்படி தண்ணி மாதிரி இருக்கு இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சிக்கனோட எல்லா சைடுமே உள்ள ஃபுல்லாக இதாகிற மாதிரி நல்லா நல்லா இது பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரொம்ப மசாலாவா இருந்தாலுமே கூட நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் லாஸ்ட்டாக வந்துட்டு கார்ன்ஃபிளார் மாவு அரிசி மாவு எதா இருந்தாலும் ஓகே இது எதுக்குன்னா அந்த கிறிஸ்பினஸ்குனாக்க தான் கிறிஸ்பினஸ் வரதுக்காக எதுவுமே போட்டு நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஏன்னா இது நல்லா ஊர்னுச்சின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ இது ஊறுற கேப்லேயே நம்ம வந்துட்டு சிக்கனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ சில்லி சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு சிக்கன் வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம் இப்போ வந்துட்டு சிக்கனை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணியில் கழுவிக்கலாங்க ஏன்னு வச்சுக்கோங்களேன் சிக்கன் வந்துட்டு கொஞ்சம் இதாக இருக்கும் அதுனால் மட்டன் வந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா ஒரு வாஷ்க்கு மேலே எப்பயுமே பண்ணக்கூடாது சிக்கன் வந்து நல்லா ஒரு வாஷ் நல்லா நல்லா நான் நிறையா கூட பண்ணிக்கலாம் ஆனால் மட்டன் ஒரே வாஷ் தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா வா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியெலாம் நல்லா சுத்தமாக வடித்து எடுத்துக்கலாங்க இங்கே வந்து நாங்கள் சிக்கன் அடிக்கடி பண்ணவே மாட்டோம் வருஷத்தில் ஒரு நாள் ஆறு மாதத்துக்கு ஒரு நாள் அதுதான் இன்றைக்கி நான் ராவடி பண்ணதுனால தான் சிக்கன் வீட்டில் எடுத்தாங்களே இல்லைன்னா எப்போவுமே மட்டன் ஃபிஷ் மட்டும்தான் எடுப்பாங்க இன்றைக்கி வந்து எனக்காண்டி தான் சிக்கன் எடுத்திருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் நம்மளுக்கு தேவைன்னா சிக்கன் மசாலா மட்டும் கொஞ்சமாக செத்துக்கலாங்க அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தனியாத்தூள் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் நம்ம சிக்கன் லெக் பீஸ்க்கு போட்டால் இதே தான் எதுக்கும் போட போகிறோம் நான் வந்துட்டு தனித்தனியாக பண்ணி காட்டுறேன் நான் வந்துட்டு சிக்கன் மசாலா சேர்த்திருக்கேன் அடுத்து உப்பு வந்துட்டு தேவைக்கிறப்ப சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்க்கும்போது அதுலேயுமே கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் அது பார்த்துட்டு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அதாவது நீங்கள் என்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து சிக்கன்லாம் போடுறாங்கல்ல கடையில் அவங்க வந்து வீட்லேயே ரெடிமேடாக சேல் பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட தான் வாங்கினோம் டேஸ்ட்டு நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருந்ததுங்க அப்படி நான் ஒரு ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் இப்போ நான் இதில் ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்கலைங்க இது நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் எப்படி ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள் இந்த லெமனில் மட்டும் இந்த மாதிரி கொட்டை அந்த இது சீடு உள்ளே விழுந்துச்சுன்னா அதை எடுத்துருங்க இப்போ நம்ம இதை சூப்பராக மிக்ஸ் பண்ணலாம் ஆனால் நான் ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்கவே இல்லை நம்ம தயிர் மட்டும் தான் சேர்த்துருக்கோம் எனக்கு எப்போயுமே அவ்வளோ எப்படி சொல்கிறது அவ்வளோ ஆசையாக இருந்ததே இல்லை ஆனால் இன்னைக்கு சமைக்கும் எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது எப்படா சாப்பிடுவோன்னு லாஸ்ட்டாக கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு அரிசி மாவு எது வேணால் செத்துக்கலாம் அது எதுக்குன்னா கிறிஸ்பினஸ்க்காக தான் நான் துளியூண்டு கூட கலருக்கு வந்துட்டு கலர் எதுவுமே ஆட் பண்ணலை இந்த வெறும் மசாலாஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கடையில் இருக்க சிக்கன் மாதிரி சூப்பராக இருக்குது இதையுமே நம்ம ஒரு பிளேட் போட்டு ஒரு ஆஃப் அன் மூடி விட்டுடலாம் இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் அடுப்பில் வச்சுருந்தோம்ல அது வந்து ஒரு நாலு விசில் வந்துருச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மட்டன் குழம்புக்கு தேவையானது எடுத்து வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஆஃப் கேஜி தான் மட்டன் எடுத்துருக்கோம் அதனால் ரெண்டே ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பராக வெந்துருச்சு பாருங்களேன் ஆஃப் கேஜி தான் எடுத்துருக்கோம் அதனால தான் கம்மியாக இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக வெந்துடும் குழந்தைங்க கூட ஈஸியாக கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ மட்டன் குழம்புக்கு தேவையான எல்லாமே எடுத்துக்கிட்டோம் பட்டை லவங்கம் ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துருக்கேன் அண்ணா அண்ணாச்சி பூ கல்பாசி பிரியாணி எல்லாம் எடுத்திருக்கேன் கல்பாசி உங்களுக்கு தேவையான எடுத்துக்கோங்க இல்லைன்னா வேணாம் ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு குட்டியாக தக்காளி கருவேப்பிலை இஞ்சி பூண்டு விழுது மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் மட்டன் மசாலா கொஞ்சமாக கறி மசாலா எடுத்திருக்கேன் அப்புறம் நம்ம அரைமுடி தேங்காய் எடுத்துக்குவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு வானலில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோனே நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை ஒரு மூணு லவங்கப்பூ கொஞ்சமாக ஒரே ஒரு ஏலக்காய் பிரியாணி இலை கல்பாசி அண்ணாச்சி மூக்கு இது எல்லாமே சேர்த்துக்கிறோம் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் கருவேப்பிலே சேர்த்துக்கிறோம் இப்போ வெங்காயம் வணங்கும் போதே நம்ம நல்லா கொஞ்சம் ஒரு கையளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினா தான் நம்மளுக்கு வந்துட்டு சூப்பராக இருக்கும் எப்போயுமே வணங்கி எண்ணெய்லாம் சூப்பராக பிரிஞ்சு வந்துட்டு நம்ம குழம்பு செஞ்சோம்னா செம்மையாக இருக்குங்க இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு விழுது அரைச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அது வந்து ஒன்றரை ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுமே சேர்த்துக்கலாம் தாராளமாக இப்போ வெங்காயம்லாம் நல்லா வணங்கினவாட்டி இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம் நான் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா இது பண்ணிக்கிறேன் இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதலாம் நல்லா வணங்கி எண்ணெய்லாம் சூப்பராக பிரிஞ்சு வந்துடணும் இப்போ இது நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா தக்காளி இதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் இது நல்லா வணங்கட்டும் எப்பவுமே குழம்பு வந்துட்டுங்க எப்படி சொல்கிறதுனா நல்லா வணங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துச்சுன்னா சூப்பராக இருக்குங்க அதோடய டேஸ்ட்டு இப்போ எண்ணெய்லாம் சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துச்சிருக்க மசாலாலாம் செத்துருவோம் ஃபஸ்ட்டு மல் மஞ்சள் தூள் அடுத்து காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் செத்துறதுனால நம்மளுக்கு ஒன்றுமே பிரச்சனை வராது அடுத்து மட்டன் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஒரே ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா செத்துக்கிறோம் அவ்வளோதான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல இது கூடவே நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா மட்டன் அதையும் கூடவே சேர்த்துக்கிறோம் இதுலேயே வந்துட்டு கொஞ்சமாக அந்த மட்டன்லேருந்து வந்த தண்ணி இருக்கும் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது வேகிறதுக்குள்ளேயுமே நம்ம பக்கத்துலலாம் க்ளீன் பண்ணி வச்சிடலாங்க இப்போ இது வெந்துட்டே இருக்குது இந்த டைமில் நம்ம வந்துட்டு தண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு இதில் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கிடைக்கும் பார்த்தீங்களா அந்த டைமில் நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் டக்குன்னு சமைச்சி முடிச்சுட்டு போய் உட்காந்துக்கலாம் இல்லைனா சமைச்சிட்டு அதுக்கு வேறு தனியாக நம்ம இது பண்ணணும் இப்போ இது சமைக்கிற கேப்லேயே நம்ம வந்துட்டு சிக்கன்லாம் இது பண்ணிச்சிருக்கோல அதை பொறிச்சிடலாம் இது வந்து வீட்டில் வந்துட்டு நாங்கள் ஒரு டைம் பொறிச்சு என்ன தான் ரொம்பலாம் பொறிக்கலை ஒரே ஒரு டைம் பொறிச்சோம் இந்த ஒரு டைம் பொறிச்சு கீழே ஊற்றிடுவோம் அது உருளைக்கிழங்கு தான் பொறிச்சிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா லெக் பீஸ்லாம் சூப்பராக ஊறிடுச்சு சில்லி பாருங்க செம்மையா உரிடுச்சு எனக்கு பார்க்கவே டெம்டேட்டிங்கா இருந்தது எப்போடா செஞ்சு முடிச்சு சாப்பிடுவோன்னு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா லெக் பீஸில் வந்துட்டு இந்த மாதிரி சூப்பராக எல்லாமே ஊறி இருக்கணும் ஊறி இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டு இப்போ மீதி இருக்க மசாலாவும் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் கீழே இருக்க எல்லாத்தையும் எடுத்து நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடலாம் அப்ளை பண்ணி விட்டுட்டோம்னா பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல எனக்கு செய்ய செய்யவே வச்சு ஊறிட்டே இருந்தது ஆனால் எப்பயுமே அப்படி இருக்காது நானும் எத்தனையோ நாள் சமைச்சிருக்கேன் ஆனால் இன்னைக்கு மாதிரி எனக்கு இருந்ததில்லை கூடவே கொஞ்சமாக கருவேப்ளையில தூவிக்கிறோம் எப்போயுமே நம்ம ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சமாக கருவேப்பில எல்லாம் தூவி ஃப்ரை பண்ணோம்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு இது லெக் பீஸ்னால கொஞ்சம் சிம்ளே வச்சு நிறைய நேரம் வேக விடுங்க ஏன்னா அப்போ தான் உள்ளெல்லாம் சூப்பராக பாயில் ஆகிருக்கும் நம்ம கட் பண்ணியிருக்கிறதுனால டக்குன்னு பாயில் ஆகிடும் இருந்தாலுமே நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி விட்டு இடுங்க பார்த்தீங்கன்னா செம்மையாக செவந்து வந்துருச்சு பார்த்தீங்களா செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குங்க பாருங்களேன் நம்ம எந்த ஒரு ஃபுட் கலருமே நான் ஆட் பண்ணவே இல்லை அப்பயும் செம்மையாக வந்திருக்கு அடுத்து வந்துட்டு லெக் பீஸ் பொரிச்சுன்னா சிக்கன் தாங்க பொறிக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் சூப்பராக ஊறிடுச்சு இதில் நம்ம ஒரு சொட்டு கூட தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை லாஸ்ட்டாக இது கூடவுமே கருவேப்பிலையில சேர்த்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா செம்மையாக சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செம்மையாக ரெடி ஆயிடுங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் பா பார்த்துட்டு நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க சூப்பராக இருந்துச்சுன்னு ஏன்னா அவ்வளோ செம்மையாக இருக்கும் நாங்கள் சாப்பிட்டோம் எப்படி சொல்கிறது செஞ்சு சாப்பிட்ட உடனே சட்டினு எல்லாமே காலி ஆகிடுச்சு என் வீட்டுக்கார் ஈவினிங் தான் வந்தார் அவருக்குமே கொஞ்சம் கூட எதுவுமே வைக்கலை நாங்களே எல்லாமே சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் பொறிச்சாச்சு லெக் பீஸும் பொறிச்சிட்டோம் நம்மளுக்கு ஒரு ஆறு வேலை முடிஞ்சிச்சு குழம்பு வந்துட்டு கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ என்னென்னா சாதம் வச்சுருக்கோம் சாதம் நல்லா வேகட்டும் இப்போ வந்துட்டு நம்ம ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்துக்கலாம் தேங்காய் கூடவே கொஞ்சமாக முந்திரி சோம்பு சேர்த்து அரைச்சிக்கிறோம் இப்போ குழம்பு சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்களேன் கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம கண்ணில் இந்த எல்லாம் பட்டுச்சுன்னா எடுத்து போட்டுருங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் அந்த இதை உள்ளே சேர்த்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா குழம்புலாம் சூப்பராக கொதிக்கட்டும் நம்மளுக்கு மட்டன் வேகணுன்ற கவலை தேவை நம்ம ஃபர்ஸ்ட்டே வேக வச்சு எடுத்துட்டோம் நல்லா குழம்பு மட்டும் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடல பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெப்பரும் கொத்தமல்லி எலையும் தூவி நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான மட்டன் கொழம்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் லெக் பீஸ் வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சு இப்போ வாங்க எல்லாமே பிளேட்டில் நம்ம சூப்பராக சாப்பிட்லாம் சாப்பிட்றதுக்கு எடுத்து வைக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம பிளேட்டில் வந்துட்டு வைக்கிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லெக் பீஸ் எனக்கு ஒன்று ராஸ்மிக்கா கொன்று அப்படின்னு சொன்னேன் பட் ஆனால் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம் ராஸ்மிகா வந்துட்டு என்னோடய இனம் என்னோடய ஜெராக்ஸ் காப்பி என்ன மாதிரி நல்லா நான்வெஜ் சாப்பிடுவாள் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இவ்வளோதான் மீந்துச்சு எனக்கு அதுவும் இதை நான் எடுத்து வச்சேன் அவருக்காக கொஞ்சமாக லெக் பீஸ்லாம் நாங்களே காலி பண்ணிட்டோம் இப்போ அடுத்து பார்த்தோன்னா ஒயிட் ரைஸு சுட சுட ஒயிட் ரைஸு சாதம் வந்து ரொம்ப கொல கொலன்னு இல்லாமல் இந்த மாதிரி கரெக்டான பதத்தில் வடித்து சாப்பிட்டாலே செம்மையாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் எடுத்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் லெக் பீஸு அது கூடவே மட்டன் குழம்புங்க சும்மா சரமாக வச்சுருக்கேன் ஏன்னா லாஸ்ட்டாக பெப்பர் தூவி இறக்கியிருக்கோம்ல அதுவே சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டு தரும் அதே மாதிரி முந்திரி அரைச்சி ஊற்றிருக்கோம் இல்லைங்களா முந்திரி சேர்க்கும் போது அந்த குழம்புக்கு ஒரு ரிச்னஸ் கிடைக்கும் அதனால்தான் எனக்கு முந்திரி சித்திருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான சண்டே சமையல் சமையல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க யாருக்கெல்லாம் வந்துட்டு குழம்பு ரசம் தயிர் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி வெறுமனே சிக்கன் வந்து ஒயிட் ரைஸில் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குன்றது எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ தேங்க்யூ